பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். கஸ்டமரு அவங்க சிஸ்டர் மேரேஜுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட மாடலு அழகாக இந்த இடத்துல கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் எனக்கு உள்ள ஹோல் வேணும், அதுக்கு மேலே போட் நெக்கில் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு லைன்ஸ் இருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்க கேட்ட மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நெக்லைன் வேணுமோ கரெக்டாக நெக்லைன் கரெக்டாக வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன், 1 லைன் சுகர் பீடில் கொடுத்துருக்கேன். அடுத்த லைன் த்ரெட்லோட அவங்க சாரீ கலர் நல்லா ராயல் ப்ளூ கலர்னோடனே அந்த கலர் நூல் கரெக்டாக மோஸ்ட்டு த்ரெட்லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு கோல்டு பால் ஒரு சுகர் பீடுன்ட்டு ஆல் த்ரெட்டையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லோடு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன அரும்பு மாதிரி தொங்குறதுக்கு ஒரு சுகர் பீடு ஒரு கோல்டு பாலு ஒரு சுகர் பீடுன்ட்டு அந்த காம்பினேஷனில் அழகாக பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பீட்லேயே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேக்குக்கு வைக்கிற பேக்குக்கு ரிலேட்டடாக டாட்ஸ் வைக்கிறதுக்காக திலகம் டாட்ஸ் கொடுத்து அதை சுற்றியுமே சுகர் பீடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு பேக் போர்ஷன்ஸு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் ஸ்லீவ் நல்லா கிராண்டாக கேட்டாங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அதே சேம் கண்டினியூட்டியாக அழகாக ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் ஒரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க. நார்மலாக கொடுக்குற கட்டிங்கோட இதில் ஜஸ்ட் லைட்டாக வி கட்டிங் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இது எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு என் வி நெக் ஷேப்பில் கரெக்டாக அழகாக லைன்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், 1 லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்த லைனு எம்போஸ்டு த்ரெட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம பேக்கில் கொடுத்த சேம் லோட் ஸ்டிச்சே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர்லேயே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு லைன்ஸ் கரெக்டாக அந்த வி ஷேப்லேயே மார்க் பண்ணிவிட்டு அந்த இங்கே மேலே எம்போஸ்டு பீடு லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பீட் லோடு ஃபாலோ பண்ணி இந்த இடம் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வர பார்ட்டில் ஃபஸ்ட்டு கோல்டு பாலு 1/2 இன்ச்சுக்கு ஒன்று கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கடுத்த லைன்லேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு ஒரு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன்லேயும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பால் கேப்பில் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே சுகர் பீட்லேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மேலே டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டபுள் பீகாக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த அவுட்டர் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழகாக முதல்ல சுகர் பீடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு மேலே டபுள் பீகாக் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்டரில் சுகர் பீடு கொடுத்துட்டு உள்ள ஃபேஸுக்கு ஜர்தோசி லோட் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு ஒரு சின்ன சக்ரீஸ் வச்சு மேலே ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்து ஜெர்மன் ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் உடம்புக்கு ஜர்தோசி லோட் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள மேங்கோ மாதிரி வர போர்ஷனுக்கு 1 லைன் சுகர் பீடு 1 லைன் ஸ்டோன்லேஸு 1 லைன் சுகர் பீடுன்னு கொடுத்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன திலகம் ஸ்டோன் ஒட்டி மீதி இருக்கிற இடம் எல்லாமே ஜரி த்ரெட்லேயே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தோகை மாதிரி காமிக்கிறதுக்கு சின்ன சின்ன திலகம் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ப்ளவுஸ் கலர்லேயே ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிட்ட பிறகு ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரதுக்காக கோல்டு பாலே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் சர்க்கிளாக கொடுத்துட்டு சுற்றியுமே ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஃப்ளவரு ஒரு 3 ஃப்ளவர் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு கோல்டு பால் வைக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. கீழே நல்லா அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு டபுள் பீகாக்கு மேலே ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு லைன்ஸ் கொடுத்தேன். அந்த லைன்ஸ்லேயும் ஃபுல்லாக பீட் லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பீட் லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வர இடத்துலலாம் டயகனல் ஷேப்னால் 1.5 இன்ச்சஸ்க்கு லைன்ஸ் கரெக்டாக முதல்ல வரைஞ்சிட்டு ஒரு சர்க்கிளில் மேங்கோ ஷேப்பு ஒரு சர்க்கிளில் ஃப்ளவர் ஷேப்புன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன்.
மேங்கோ ஷேப் கொண்டு வரதுக்கு ஒரு சின்ன ஸ்டோன் ஒட்டி, ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, சுகர் பீடு, கோல்டு கலர் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு, ஜரித்ரில் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப் இருக்கிற இடத்துல கோல்டு பால், அந்த கார்னர் 4 கார்னர் வர இடத்துலையும் கோல்டு பால் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கட்டத்தில் ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். ஃப்ளவர் வரத்துக்கு நடுவில் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டி, ரவுண்ட் ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி, ஸ்டோன் லேஸு, சுகர் பீடு. நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா சக்ரீஸு, சக்ரீஸ் கரெக்டாக கொடுத்துட்டு தச்சுட்டு அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனு கோல்டு ஸ்டோன் காம்பினேஷனில் வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நார்மல் போட் நெக் மாடல் கொடுத்துட்டு அதில் 1.5 இன்ச் அளவுக்கு நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்தோசி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு காம்பினேஷன் நிறைய கொண்டு வந்துட்டு, த்ரெட் ஒர்க்கு அவங்க சாரீ கலரு ப்ளூ கலர்னால ப்ளூ கலரில் லோன் ஸ்டிச் மட்டும் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக பைப்பிங் மாதிரி நீட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்லீவுமே நல்லா கிராண்டாக ஒர்க் கொடுத்துருக்கேன். நார்மல் கட்டிங் இல்லாமல் வீ கட்டிங் ஷேப்பில் கொடுத்து நல்லா 1.5 இன்சஸ்க்கு பீட்லேயே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 பீகாக்கும் ஜர்தோஸ்லேயே ஹைலைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ளவர் டிசைனும் மேங்கோ டிசைனுமே கட்டமைத்தில் ரெடி பண்ணி ரொம்ப கிராண்ட் லுக்காக கொடுத்துருக்கேன். இது சொல்லப்போனால் காமன் டிசைன் தான். மோஸ்ட்லி சாரீயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் இருக்கும், இல்லைன்னா மேங்கோ டிசைன் இருக்கும், இல்லைனா பீகாக் டிசைன் இருக்கும். இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீயில் மேங்கோ இருந்தாலும் இந்த ப்ளவுஸு போட்டுக்கலாம், ஃப்ளவர் ஷேப் இருந்தாலும் இந்த மாடல் கொடுத்துக்கலாம், அழகாக இருக்கும். அதனால் நிறைய சாரீக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், ரொம்பவும் அழகாக இருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனோட போடும்போது. இதுக்கான கிளாஸஸ் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான க்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். அதை நீங்கள் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி போடும்போது அதை ஒரு பிஸ்னஸாகவும் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.